எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்கே அண்ணாவை பற்றி வலைபேசு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் கொஞ்சம் தப்பாக பேசியிருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா உடனே கீழோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வலைபேசு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் தமிழ் சினிமாவோட அப்டேட் அனைத்தையுமே எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேற்று வலைபேசியில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் சாரை பற்றின அப்டேட் ஒருத்தர் கேட்டார். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணது என்னதுன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணா கூட ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க 3 பேருமே சிவகார்த்திகேயன் அண்ணாவை தப்பான வழியில் கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் இன்னும் வெளியே வரல. ஏன்னா ஆர்டி ராஜா தான் இப்போ சிவகார்த்திகேயன் சார் கூட இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் அப்படிங்கிறவரும் இப்போ கூட தான் இருக்கார். தர்ஷன் அப்படிங்கிறவர் கனா படத்தில் ஹீரோன்னு நடிச்சிருந்தார். நீங்கள் டாக்டர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தர்ஷன் அப்படிங்கிறவர் தான் சிவகார்த்திகேயன் சார் கூடவே இருப்பார். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்கள்லாம் இப்போ என்று சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு தெரியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கேஜிஆர் ஸ்டூடியோக்கிட்ட சிவகார்த்திகேயன் சார் ஒரு 3-4 படம் பண்ணி கொடுத்ததாக சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமான படமானது சிவகார்த்திகேயன் சாரோட அடுத்த படமான அசோக் அப்படிங்கிறவர் எடுக்க போகிறாரு. அசோக் யாருன்னா அட்லியோட அசிஸ்டண்ட். இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் நாங்களே போட்டிருந்தோம். இந்த ஒரு அப்டேட்டை முதல்ல சொன்னதே வலைபேசி தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேஜிஆர் ஸ்டூடியோ இப்போது சிவகார்த்திகேயன் சாருக்கு அடுத்த படம் பண்ணுறதா இருந்தாங்க. இந்த படத்துக்கான கதையை சிவகார்த்திகேயன் சார் மட்டும் இல்லாமல் கேஜிஆர் ஸ்டுடியோத்தும் ஒவ்வொரு டேரக்டரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை மாதிரி அட்லியோட அசிஸ்டண்டான அசோக் அவர் வைபவ் அப்படிங்கிற நடிகரை வச்சு இப்போ ஒரு படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ சிவகார்த்திகேயன் சாருக்கு என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட டேரக்டர் அசோக் சொல்லியிருந்தார். வைபவும் அந்த கதையை கேட்டு செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேஜிஆர் ஸ்டுடியோக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேஜிஆர் ஸ்டுடியோ ராஜேஷும் இந்த ஒரு கதையை கேட்டு செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேஜிஆர் ஸ்டுடியோ ராஜேஷ் சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த ஒரு கதை இப்போ வந்திருக்கு, செம்மையாக இருக்குது சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக ஆகிற மாதிரி கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேஜிஆர் ஸ்டுடியோன்னு சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சார் இந்த ஒரு கதையை கேட்டு செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிவகார்த்திகேயன் சாரோட அடுத்த படம் அசோக் தான் எடுக்க போகிறாரு. இந்த ஒரு அப்டேட்டை இப்படி சொன்னவங்க இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் சாரே அசோக் அப்படிங்கிற டேரக்டரை கூப்பிட்டு சிவகார்த்திகேயன் சார் கதை கேட்டு அவரோட பேனர்லேயே படம் தயாரிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. பட் இவங்க எதுக்கு இப்படி மாற்றி சொல்கிறாங்கிறது சரியாக தெரியல. ஏன்னா சிவகார்த்திகேயன் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக மாற்றின ஒரு தயாரிப்பாளர் யாருன்னா ஆர்டி ராஜா. இவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, சிவகார்த்திகேயன் சார் ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றினார். அதுக்கப்புறமா இவருக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைனால இவர் இருந்தார். இந்த ஒரு காரணத்துக்காக சிவகார்த்திகேயன் சார் என்ன பண்ணாருன்னா, கேஜிஆர் ஸ்டுடியோக்கிட்ட ஒரு 3 படம் பண்ணி கொடுத்தா சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி அந்த ஒரு கடனை சிவகார்த்திகேயன் சார் அடிச்சு விட்டார். அந்த அப்டேட் கூட நாங்களே சொல்லியிருந்தோம். இந்த அப்டேட்டு முதல்ல சொன்னதும் வலைபேசி தான். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆர்டி ராஜா அவரை சிவகார்த்திகேயன் சார் எவ்வளோ பெரிய கடனை ஏற்படுத்தி விட்டு நடுவுலேயே சிவகார்த்திகேயன் சார் விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுவும் எதுக்காக மாற்றி சொன்னாங்க சரியாக தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேஜிஆர் ஸ்டூடியோ இப்போ இவங்க தான் சிவகார்த்திகேயன் சாரை வச்சு ஒரு படத்தெலாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக டாக்டர் மற்றும் அயலான், அதுக்கப்புறமா இந்த அசோக் அப்படிங்கிற ஒரு அந்த டேரக்டரோட படம் கூட இப்போ கேஜிஆர் ஸ்டூடியோ தான் தயாரிக்க போகிறாங்க. இப்போ இவங்கள பற்றியும் சிவகார்த்திகேயன் சார் இப்போ கேஜிஆர் ஸ்டூடியோ பாதிலேயே விட்டுட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. பட் சிவகார்த்திகேயன் சாருக்கு உதவி பண்ணவங்கள சிவகார்த்திகேயன் சார் என்றைக்குமே மறக்கவே மாட்டார் அப்படிங்கிறதுக்கு அட்லி கூட ஒரு அவார்டு பற்றி சொல்லியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் சார் தான் அவருக்கு முதல் வாய்ப்பை வாங்கி கொடுத்ததாகவும், ஏன்னா ராஜாராணி படத்துக்கு சிவகார்த்திகேயன் சார் தான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அந்த ஒரு தயாரிப்பாளரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் சாதிச்சவங்க பேர்த்துக்கு சிவகார்த்திகேயன் சார் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் மட்டும் வளராமல் அவர் கூட உள்ளவங்களையும் வளர்த்து ஒரு நடிகர்னா சிவகார்த்திகேயன் சார் மட்டும்தான். இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் சார் பற்றி நல்ல விஷயங்கள் அவ்வளோ இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வதந்தி கிளப்பி விடுறாங்க சத்தியமாக தெரியல. பட் வலைபேசி இனிமேல் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் முன்னாடியாக வந்துக்கிட்டே இருக்கும்.